Welcome to Mass Media. Mass Media la inikku enna video appadina engaila oru kutti box irukku parunga. Idu already vandu neriya per paathirukalam maybe shorts video potrunden. Na vandu pudusa vandu oru 8 kal pound ku vandu oru nagai eduthirunden. So adhu dhaan vandu paathina idhil irukku na idu kaatren. Idu vandu na eppadi vandu na vaangna abingiradha pathi dhaan indha video irukka podu. Idu vandu na online job la earn pandradhu moolima vaangna. Na veetla dhaan irukka velaikku poradhu illa but online moolama earn pannite vaangra. But indha jollayum vandu ungalku vandu kaatren review video இந்த மாதிரி பேப்பர் எதுக்கு வச்சிருக்கே அப்படினா ஜொல் வந்து அங்க இங்க நகராம இருக்கும் இப்போ இதுதான் இதுதான் அந்த ஜொல் சோ இது வந்து 8 1/2 பவுன் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதோட ரிவ்யூவும் குடுக்குறேன் இது வந்து நான் எப்படி வாங்குன அப்படிங்கறது ரிவ்யூவும் குடுக்குறேன் எந்த ஜாப் மூலமா வாங்குன அப்படினும் நான் சொல்றேன் சோ இது உங்களுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்கும் நகை வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி யாராவது வந்து வீட்ல இருந்து earn பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க வாங்குறது எங்க கிட்ட காட்டி எங்க ஆசை தூண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லாதீங்க இது என்னோட पर्सनल ரிவ்யூ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கலாம் இல்லடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கலாம் இது நிறைய பேருக்கு வீட்லயே இருந்து பண்ற லேடிஸ்க்கு வந்து நம்மளும் earn பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இது நான் எந்த ஜாப் மூலமா கடச்ச earnings வச்சு வாங்குன அது எப்படி வாங்குன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது விருப்பப்படுறவங்க கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்க இல்லாதவங்க இப்பவே ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோ வீடியோவை கண்டினியூவா பார்க்கலாம் வாங்க Actually, இந்த நகை வந்து நாங்க எங்க வாங்குனோனா கோயம்புத்தூர்ல கேகே செயின் ஜுவல்லரின்னு ஒரு கடையில தான் நான் வாங்குனேன் இது வந்து எதுக்கு இந்த மாதிரி பேப்பர் வச்சிருக்கேன்னா நகை வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆகாம இருக்கும் ஷேக் ஆகும்போது மடங்கும் நமக்கு அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணி இது மாதிரி வெச்சிட்டோம் அப்படினா ஷேக் ஆகாது இது கலவா வந்து பின் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுக்கு வந்து ஸ்டெட் வந்து நான் வாங்களே ஏனா ஸ்டெட் என்கிட்ட வந்து எப்போ எவ்ளோ ஸ்டெட் இருந்தாலும் எனக்கு வந்து ஜிமிக்கி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் கொட மாதிரி ஒரு ஜிமிக்கி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால இதுக்கு மேட்சா மாங்காமால நான் வாங்கல Actually, என்கிட்ட இதை விட ஒரு 6.5 பவுனுக்கு ஒரு மாங்கா மாலை வித்து கம்மலோட இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃபா நிக்காது அது பின்னாடி கம்பி இல்லாதங்காட்டி ஸ்டிஃபா இருக்காது சோ அதனால நான் ஆசைப்பட்டு வாங்கி அதை போடவே இல்லை அது கம்மலோட இருந்துச்சு அந்த கம்மலும் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு ஜிமிக்கி தான் பிடிக்கிறங்காட்டி சோ அதனால தான் நம்ம ஒரு பெரிய லெந்தா பிராடா வந்து ஒன்று வாங்கிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அதனால இந்த மாதிரி வாங்கினேன் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா லட்சுமி சாமி இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் இங்கே வந்து பெருசாக ஸ்டோன் வச்சா வந்து வேஸ்டேஜ் வருங்கிறக்காக இங்கே குட்டி குட்டி ஸ்டோன் மட்டும் வந்து பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்கு இந்த சிலை பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கு இது வந்து மாங்காய் ப்ளஸ் வந்து இது வந்து மாங்காய் ப்ளஸ் இங்கே மேலே வந்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஸோ அதனால் வந்து நான் எடுத்தேன் இதை இது வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து 8 1/2 பவுன் இப்போ வாங்கணும் அப்படின்னா இன்னத்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5670 ரூபாய் வருதுங்க இன்னத்த ரேட்டு நான் ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இன்னத்த ரேட்டு வந்து 8 1/2 பவுனு வந்து 64 கிராம் 64 கிராம் 8 பவுனு ப்ளஸ் வந்து ஒரு 2 கிராம்னா 66 கிராம் 66 கிராம் வந்து இன்னத்த ரேட்டு படி 5670 ரூபானா 374,220 ரூபா வருது ஆக்சுவலி எங்கிட்ட ஒரு 6.5 பவுனு ப்ளஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு கம்மல் திருகாணி இல்லாத கம்மல் அப்புறம் உடஞ்ச மோதிரம் இந்த மாதிரி குட்டி குட்டியான திங்ஸ் ரெண்டு இருந்துச்சு அதோட சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துக்கு போச்சு 2,60,000 இது வந்து பார்த்தீங்கன்னா 916 கோல்டு கிடையாது நான் சேல் பண்ணது கம்மல் மோதிரம் அதெல்லாம் 916 இல்லை அந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாலையுமே வந்து 916 கிடையாது அதனால ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு இப்போ நான் எடுத்திருக்கிறது 916 ஹால்மார்க் முத்திரை கூட இருக்குது அப்போல்லாம் அந்த அவேர்னஸ் இல்லை ஹால்மார்க் இருக்கிறதோட எடுக்கணும் அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை அந்த நான் எடுக்கும்போது கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது அப்போ வந்து அந்த அவேர்னஸ் இல்லை 17 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா நகைனா நம்மளுக்கு அது வித்தியாசப்படுத்தி கூட தெரியாது அது 916 92 டச்சா 90 டச்சா அந்த மாதிரி தெரியாது ஸோ அதனால ரேட் கம்மியாக தான் போச்சு அது 2,60,000 போனது போக பேலன்ஸ் அங்கே 1.5 லட்சம் வந்து 1,24,220 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த 12 கிராம் கோல்டு காயின் எங்கிட்ட இருந்தது காயினாக நம்ம வந்து கொடுக்கும்போது அதுலேயும் வேஸ்டேஜ் கழிச்சு அதை 10 கிராமாக தான் கால்குலேஷன் பண்ணாங்க 10.990 தான் கால்குலேஷன் பண்ணாங்க அந்த இது கூட வச்சிருக்கேன் நான் இதில் வந்து அவங்க எஸ்டிமேட் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தது இங்கே பாருங்க 12 கிராம் நான் கோல்டு காயின் கொடுத்ததில் 10.90 கழிச்சது போக 10.992 தான் வந்து அவங்க போட்டாங்க அப்போ 10 கிராம்னே நம்ம வச்சா 5,000 பத்து கிராம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா
56,700 ரூபா பேலன்ஸ் வந்து 57,000 வந்து மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தது. இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். எப்படி நான் வந்து அந்த கோல்டு காயின் முதல்ல எனக்கு அந்த 12 கிராம், ஆக்சுவலி இந்த நகை என்கிட்ட இருந்தது ஓகே, இந்த 12 கிராம் கோல்டு காயின் எப்படி வந்துச்சு, அது நான் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். சரியா, இதுதான் அந்த 12 கிராம் கோல்டு காயின். கோல்டு காயின் எப்படி வாங்கணும்னா, பாலாஜி மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்க கிட்ட வந்து கூப்பன் வாங்கி சேல் பண்றது மூலமா வந்து 1 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். இது வந்து நம்ம நிறைய பேர் லேடிஸ் வந்து வீட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 916 கோல்டு காயின் வந்து அங்கே நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். கட்டல் பீரோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கு, இந்த மாதிரி கோல்டு காயினும் அங்கே இருக்கு. இதுதான் நான் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரெண்டும் ஒன்று தான், இவங்க மூலியமாக தான் அந்த 12 கோல்டு காயினும் நான் வந்து சேர்த்துனேன். இன்னைக்கு கூட ஒரு கோல்டு காயின் எங்கிட்ட இருக்கு, காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பாலாஜி மார்க்கெட்டிங்ல இருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறது இது இது வந்து 916 போட்டிருக்கு பாத்தீங்களா. இது வந்து பிளாக் கலர்ல இருக்கிறது சிம்பிள், அவங்களோட முத்திரை 916 போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறத விட நம்ம சொக்கத்தங்க வாங்குறது ஈஸி தான், ஆனால் சொக்கத்தங்கிறவங்க 5,000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக இப்படி நம்ம வாங்கிக்கலாம், இது வந்து ஒரு சேவிங்ஸ் இதுல வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஸோ இது வந்து பாலாஜி ஏஜென்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கூப்பன் வந்து பாலாஜி ஏஜென்சியில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கூப்பன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 350 ரூபாயாக இருந்தது. ஏன் இப்போ 399 ரூபா பண்ணியிருக்காங்க, ஏன் 399 ரூபா போட்டிருக்காங்கன்னா, அதே மாதிரி ஒரு செட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1400 ரூபா இருந்தது, 1600 ரூபா ஆயிருக்கு. எதுக்காக 1600 ரூபா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் வீடியோ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நம்ம வந்து 399 ரூபா கட்டி வந்து நீங்க ஜாயின் பண்ணணும், சரிங்களா. 399 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 கூப்பன் வரும். இந்த 4 கூப்பனை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த 4 இதே மாதிரி நீங்க எப்படி 399 ரூபா கட்டி கூப்பன் வாங்கினீங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு 4 பேரை சேர்த்தணும். அந்த 4 பேரோட அட்ரஸையும் 1, 2, 3, 4 இந்த 4 கூப்பன்லையும் ஃபில் பண்ணி பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு அனுப்பிடணும். பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு என்வலப் கவர் கொடுத்துருப்பாங்க, கவர், சரிங்களா. பாலாஜி ஏஜென்சியோட என்வலப் கவர் வந்து உங்களுக்கு கொரியர்ல வரும். எது எது கொரியர்ல வரும்னா, நீங்க 399 ரூபா கட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூப்பன்ல இந்த 4 கூப்பன் பிளஸ் இந்த என்வலப் கவரு இந்த பாலாஜி மார்க்கெட்டிங்கோட இந்த கேட்லாக் புக்கு இந்த மூணுமே உங்களுக்கு வரும். இதுல வந்து நீங்க 4 பேரை சேர்த்தணும், 1, 2, 3, 4 இந்த 4 பேரை சேர்த்து என்ன பண்ணுனா, அந்த 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா சேர ஒவ்வொருத்தருமே அவங்க தனிப்பட்ட முறையில 4 பேரை சேர்த்துனா மட்டும்தான் பொருள் கிடைக்கும். நீங்க வெறும் கூப்பன் எங்கிட்ட 399 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா மட்டும் பொருள் கிடைச்சிடாது உங்களுக்கு. எப்படின்னா, நீங்க வந்து இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, நீங்க யாராவது சேர்றீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி 4 பேர் சேர்ந்தாங்கன்னா 1, 2, 3, 4 இந்த 4லயுமே அவங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணி நீங்க பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு இந்த மாதிரி என்வலப் கவர்ல போட்டு நீங்க வந்து அனுப்பிடணும். அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த 4 பேரோட அட்ரஸும் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த 4 அட்ரஸுக்கும் அவங்க இதே மாதிரி கூப்பன் செட்டு வந்து அனுப்புவாங்க. இப்போ வந்து வனிதான்னு இருக்காங்கன்னா வனிதாக்கு 1600 ரூபா கூப்பன், நீதாக்கு 1600 ரூபா கூப்பன், மகேஷுக்கு 1600 ரூபா, மீனாக்கு 1600 ரூபா, அப்படி 1600 ரூபா கூப்பன் அவங்க அனுப்பிடுவாங்க. நீங்க சேர்த்து விட்ட 4 பேரும் அந்த 1600 ரூபா கூப்பன் வாங்கிட்டா இந்த சைடில் இருக்கிற டோக்கன் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த டோக்கன் நம்பர் இப்போ மீனாவோட டோக்கன் நம்பர் இது, மாலாவோட டோக்கன் நம்பர் இது, இந்த மாதிரி டோக்கன் நம்பர் என்னங்கிறத 4 பேர்த்துக்கிட்டையும் நீங்க வாங்கி அதை பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த கேட்லாக்லேயே அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 4 பேரை நான் சேர்த்திட்டேன், அவங்களோட டோக்கன் நம்பர் இது, என்னோட பேரு அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கேட்லாக்ல இருக்கிற என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வாங்குற 399 ரூபா கூப்பன் வந்து கோல்டுக்கு. அப்போ கோல்டுங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இருக்கு, இங்க பாருங்க கோல்டுக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்குன்ட்டு, இந்த குக்கர் செட்டு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு, சரிங்களா. பீரோ, உட்டன் பீரோ, இந்த வெயிட்டான பொருளுக்கெல்லாம் டெலிவரி சார்ஜ் இருக்குங்க. இதுக்கெல்லாம் பாருங்க டெலிவரி சார்ஜ் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட், அதனுக்கான டெலிவரி சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து இதுல இருக்கிற கோல்டு காயின் முதல்ல வந்து 350 ரூபா இருந்தது 399 ரூபா ஏன் ஆச்சுன்னா, இந்த கோல்டு காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரிங்குக்கு வந்து 600 ரூபா டெலிவரி சார்ஜ் வருங்க. கோல்டு காயினுக்கு வந்து ஏன் வந்து டெலிவரி சார்ஜ் இருந்தது, 1000 ரூபா இருந்தது, இப்ப 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து இல்லாததுனால கூப்பன் இந்த மாதிரி நிறைய பொருளுக்கு டெலிவரி சார்ஜ் இல்லாததுனால பாருங்க கோல்டு காயினுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இல்லை. இப்படி இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
கூப்பன்ல ஒரு 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 350 ரூபாய் இருந்த கூப்பன் 399 ரூபாய் ஆயிடுச்சு. 1400 ரூபாய் இருந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து வித்தியாசம், சரிங்களா? இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து எங்கிட்ட வந்து 12 இருந்ததா ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிட்டு அந்த இது மூலியமா நான் வந்து எனக்கு வந்து நகை வாங்குறதுக்கு ஒரு 56,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிது. பேலன்ஸ் இருக்கிற 56,000 ரூபாய் நான் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பாக்குறவங்க. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ரீசெல்லிங் பண்றேன், அப்புறம் ஆன்லைன் பிசினஸும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆன்லைன் பிசினஸ் இது மூலியமா வந்த இன்கம் மூலமா தான் நான் வந்து இந்த நகை வந்து என்னால எடுக்க முடிஞ்சது. ஸோ நீங்களும் என்ன, நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிசினஸ் நம்ம பண்ணும் போது நம்மளால ஏர்னிங்ஸ் பார்க்க முடியாது. இப்போ யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா இன்கம் வரும், ரீசெல்லிங்ல இருந்து எனக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி இன்கம் வரும். சீசன் டைம்ல எனக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே போக இந்த ஆன்லைன் ஜாப்ல இருந்தும் மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வர்றதுனால என்னோட குடும்ப செலவுகள் போக என்னால இதுலயும் வந்து இது பண்ண முடியுது. நான் குடும்பத்துக்கும் என் ஃபேமிலிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பண்ண முடியுது. ஸோ லேடிஸா இருக்கிற நீங்க இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்க. டெய்லரிங் பண்றீங்களா, மாவாட்டி சேல் பண்றீங்களா, மசாலா பொடி பண்ண முடியுமா, உங்களுக்கு எது வருதோ. எனக்கு வந்து பேசுறதுக்கு நல்லா வரும், அதனால நான் இதை பண்றேன். உங்களுக்கு எது வருதோ நீங்களும் அதை நல்லா பண்ணுங்க. இங்க கே கே செயின் ஷாப்புக்கு இது வந்து ப்ரமோஷன் வீடியோ இல்ல. போறீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா அட்ரஸ் வந்து அட்ரஸ் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இதுல வந்து எனக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்காட்டி வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. மற்ற கடையில் 16% வேஸ்டேஜ் இருக்குன்னா இவங்ககிட்ட பாதிக்கு பாதி தான் இருக்கு. நிறையா கடைக்காரங்களே வந்து ஹோல்சேல் கடைக்காரங்களே இவங்ககிட்ட ஹோல்சேலுக்கு வந்து வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஷாப் இது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க போங்க. போகிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நீங்களே வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணிட்டு போய் வாங்குங்க, அதில் தான் உங்களோட கெத்து இருக்குது, சரிங்களா? ஸோ கூப்பன் வந்து எங்கிட்ட இருக்கு. நீங்க கூப்பன் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாலும் சரி, எல்லா ஃபர்னிச்சருமே இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சருமே அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. செகண்ட் ஹேண்ட் கிடையாது, புதுசு தான். ஸோ கூப்பன் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. 399 ரூபாய் ஜிபே பண்ணீங்கன்னா கூப்பன் உங்களுக்கு நான் போட்டு தரேன். இதே மாதிரி 4 கூப்பன் வரும், நீங்களும் 4 பேரை சேர்த்து பொருள் வாங்கிக்கலாம். இது புரியாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட இதை பத்தின டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். ஒரு 7 ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணா பொருள் வாங்கிக்கலாம். அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்கிறேன். பார்த்துட்டு கூப்பன் வேணும்னா வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்கோட டைரக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி நம்ம கொடுக்க முடியாது. நீங்க கூப்பன் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு கேட்டலாக்ல அவங்க நம்பர் வந்துடும், சரிங்களா? ஸோ கூப்பன் வேணும்னா வாங்கிக்கலாம், எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.